டாக்மன் ரைட்டர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தவறுகள் செய்த மொத்தத்தில் அவர்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும். சப்ரீஸ்தா தவறு செய்தவர்களுக்கு உடந்தையாக ஆவணம் எழுதி கொடுத்தார் என்பதனை இன்றைக்கு ஆய்வுக் கூட்டத்திலே நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எனவே இந்த இரண்டு மாத காலத்தில் ஒவ்வொன்றாக படிப்படியாக இன்றைக்கு பத்திரப்பதிவுத்துறை என்பது இன்றைக்கு சீர் செய்து கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பொதுமக்கள் எளிமையான முறையில் அந்த பதிவு செய்வதற்கு செய்து வருவதற்கு உறுதுணையாக இந்த அலுவலர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த விதமான தவறுகளும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையோடு அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்திவிட்டு இதுவரை போலியா அந்த பதிவு பத்திர பதிவு பண்ணியிருக்காங்களா சார்? இதுவரைக்கும் போலியா பத்திர பதிவு நடைபெற்றிருக்கிறோம். போலி பதிவு பண்ணியிருக்காங்கல்ல, கடந்த காலங்களில் போலி பதிவு நடந்திருக்கிறது, ஆள் மாறாட்ட பதிவு நடந்திருக்கிறது, அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய கூட தினமலர் செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது சம்பந்தமாக நிச்சயமாக தவறு செய்த அதிகாரிகள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களை எங்கிருந்தும் அது மாதிரியான அவரை மீண்டும் பணியிலே சேர்க்கக்கூடிய சேர்த்துக்கொள்வதற்காக யார் பயன்படுத்தினாலும் நிச்சயமாக துறையினுடைய செயலாளரோ பதிவுத்துறையின் தலைவரோ அமைச்சரோ அதை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது இதை உங்கள் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். சார், நாமக்கல் மற்றும் முசிறி பகுதியில் இருக்கக்கூடிய விஓக்கள் நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தாமல் உட்கார்ந்த இடத்துல வந்துட்டு அவங்க பதிவு பண்ணி கொடுக்கும் சூழல் இருக்கிறது, அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்? விஓக்களா முசிறி இல்லை சார், விஓ மற்றும் ஆய் எதுக்கு அந்த லேண்டு போகாம விஓவும் ஆய்வும் எங்க துறையில் எங்க துறையை பொறுத்தளவில் பத்திரம் பதியறதுக்கு கிராமப்புறங்களில் பதிவு செய்வதற்கு முன்னதாக அந்த நிலம் அவருக்கு உரிமையானது தானா என்ற சான்றிதழை பெற்று வந்து பதிவுத்துறையில் பதிவு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய துறையினுடைய நோக்கம். அவர்கள் புகார் செய்து ஒரு மணி நேரத்துக்குள்ளதாக அந்த புகார் அது முறையானதாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளரிடத்திலே இங்கே தலைமையிலிருந்து அவர்களோடு தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வை கண்டிருக்கிறார்கள். இதுவரை ஏறத்தாழ ஒரு 5000க்கு மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கிறது. அது முறையான புகார்களாக ஒரு 2500க்கு மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. காலதாமதமாக இருக்கிறது, பதிவு முன்னுக்கு பின் பதிவாக இருக்கிறது. எங்களுடைய இந்த மாதிரி பவரில் இருக்கக்கூடியவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வருகிற போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த சார்பதிவாளர்கள் இங்கே நம்முடைய பதிவுத்துறையினுடைய தலைவருடைய அலுவலகத்தில் அந்த கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அதற்கு 3 செல்போன் நண்பர்கள் தந்திருக்கிறார்கள். அதில் தினமும் ஒரு 100-150 புகார்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுகளை உடனுக்குடனாக அதற்கான புகார்களுக்கு தீர்வு காணப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான கட்டணமா இல்ல நம்ம சந்தை மதிப்பு இல்லாம அரசோட வழிகாட்டின் அடிப்படையில வந்து பத்திரப்பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுக்கான நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கோம். அரசு வந்து நிர்ணயித்த கட்டணம் கைலைன் வேல்யூ வந்து இடத்துக்கிடம் மாறுபடும். கிராமப்புறங்களிலே ஒரு மாதிரியாக இருக்கும், நகர்ப்புறங்களிலே ஒரு மாதிரியான அந்த அரசு நிர்ணயித்திருப்பவர்கள் நகரத்தை பொறுத்தளவில் தெருக்கு தெரு வித்தியாசம் இருக்கும். அங்கே இப்போ கிராமப்புறங்களிலே வந்து அது என்ன சர்வே எண்ணெய் பொறுத்தளவில் நந்தியாக இருந்தால் அதற்கு ஒரு இடமும் குஞ்சியாக இருந்தால் அதற்கு ஒரு ரேட்டும் வீடுகளோடு இருந்தால் அதற்கு ஒரு ரேட்டு என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. அதன்படி தான் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய
அதற்காக எந்த அளவிலும் எங்கேயும் அதற்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு ஆவணங்கள் பதிவு செய்யாம இருந்த இருக்கக்கூடிய ஆவணங்களுக்கு 15 நாட்கள்ல வந்து விரைவா பதிவு செய்யணும்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதுவரைக்கும் காலதாமதமா இருக்கக்கூடிய ஆவணங்களை அடுத்த 15 நாட்கள் விரைவா பதிவு பத்திரப்பதிவுல பதிவு பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் அது அது முடிஞ்சிருச்சா அதோட நிலைப்பாடு என்ன சார் இப்போ ஆவணங்களை பொறுத்தளவில் அன்றைக்கு பதிந்தால் அன்றையே அந்த ஆவணம் திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கட்டிடங்களாக இருந்தால் களப்பணி செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதை ஒரு 5 தினங்களுக்குள்ளாக அந்த களப்பணியும் செய்து உடனடியாக பத்திரத்தை திருப்பி தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம் சரியாக இருக்கக்கூடிய பதிவுக்கு அன்றைய தினமே பட்டா மாறுதலும் அதேபோல மின்சாரம் பெறுவதற்கும் குடிநீர் வழங்குவதற்கும் அந்த துறைக்கு உடனடியாக அது கிடைப்பதற்கான வாய்ப்பை செய்திருக்கிறோம் அதிகபட்சமாக கடந்த வாரம் 134 கோடி ரூபாய் வரையிலும் இதுவரை பதிவுத்துறையில் இல்லாத அளவிற்கு பதிவாகியிருக்கு ஒரே நாளில் கடந்த காலத்தில் இல்லாததை விட இந்த காலங்களில் ஒரு நாள் பதிவு என்பது 134 கோடி ரூபாய்க்கு பதிவாயிருக்கிறது எனவே கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு பதிவுடைய எண்ணிக்கையும் கூட்டப்படும் வருமானமும் அதிகரிக்கப்படும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு கூப்பிடும் போது எல்லாம் நம்முடைய துறையின் சார்பாக அதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் அவர்கள் கூடிய உறவில் எல்லா மாநிலங்களுக்கும் வருகிற போது உங்களுக்கும் அதை செய்கிறோம் என்று கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு 15000 கோடி வரைக்கும் மத்திய அரசிலிருந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி வருவாய் வர வேண்டியதாக இருந்தது அதை 10000 கோடி ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் மீதி இருக்கக்கூடிய 5000 கோடி ரூபாய் இன்னும் நிலுவையில் இருக்கிறது சார் இப்போ திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றது நாளைக்கு அதிமுக கருப்பு கொடி படத்தை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நீங்கள் அமைச்சரா உங்களுக்கு என்ன பதில் சார் நீட்டுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது தேர்தல் அறிக்கையில் 10 ஆண்டு காலம் அவர்களுடைய தேரிக்கை எடுத்து பார்த்தால் அதை சொல்வதில் ஒரு 10% 20% கூட நிறைவேற்றிருக்க மாட்டார்கள் எங்களுடைய நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தலில் சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் தேர்தலில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளில் பலவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் விட்டுட்டு போய் சொல்லிட்டு போய் அவர் பேசுவதற்கோ சொல்வதற்கோ என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்